வெல்கம் டு ஹாபி இன்னைக்கு நம்மளோட சேனலில் நான் சப்பாத்தி ப்ரிப்பேர் பண்ணும் ஃபாலோ பண்ணக்கூடிய ஒரு சில டிப்ஸ் தான் இன்னைக்கு நான் உங்களுக்கு போகிறேன் ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் டிப் நம்பர் ஒன் சப்பாத்தி ரோல் பண்ணும் டஸ் பண்ணுறதுக்காக கொஞ்சம் மாவு வந்து எடுத்து வைப்போம் ஸோ அந்த மாவு வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் தனியாக ஒரு கிண்ணத்தில் ஒரு பேப்பரில் வச்சிங்க அப்படின்னா அது வேஸ்ட்டாக தான் போகும் ஸோ எப்போவுமே வந்து இந்த மாதிரி ஒரு டப்பாக எடுத்துக்கோங்க அது உங்கள் கிட்டே இருக்க ஏதாவது ஒரு ஆர்டைட் கண்டெய்னர் இருக்குது அதில் வந்து அந்த மாவை ஃபில் பண்ணிவிட்டு ஸோ நீங்கள் டஸ்ட் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் எடுத்து அதை க்ளோஸ் பண்ணி வச்சிடலாம் ஈவன் நீங்கள் ஃப்ரிட்ஜில் வச்சாலுமே அந்த மாவு ஃப்ரெஷ்ஷாக தான் இருக்கும் ஸோ வெளியில் வச்சாலுமே அது கிட்டத்தட்ட ஒரு ஒன் மந்த் வரைக்கும் அந்த மாவு நல்லா ஃப்ரெஷ்ஷாகவே இருக்குது ஸோ நீங்கள் நெக்ஸ்ட் டைமும் இதே மாவுலேயே கூட டஸ்ட் பண்ணிக்கலாம் பிகாஸ் டப்பாத்தியில் போட்டு அதை பெசஞ்சிடணும் அப்படின்னு எந்த இல்லை இதே மாவு யூஸ் பண்ணி டஸ்ட் பண்ணி டஸ்ட் பண்ணி நீங்கள் வந்து த்ரூ அவுட் மந்த் வந்து யூஸ் பண்ணிக்கலாம் நெக்ஸ்ட் டெப் நம்பர் டூ சப்பாத்தி ரோல் பண்ணும்போது பார்த்திங்கன்னா உங்களுக்கு ரவுண்டாகவே சம்டைம்ஸ் வந்து சப்பாத்தி வராது சம்டைம்ஸ் இல்லை நிறைய வண்டியை சப்பாத்தி ரவுண்டாகவே வராது ஸோ அதுக்கு என்ன பண்ணுங்கன்னா அந்த ரோலிங் பின் இருக்குது இல்லையா அந்த உருட்டுற கட்டையை கொஞ்சம் இப்படி ஸ்லாண்டிங்காக வந்து வச்சுட்டு இதே மாதிரி நீங்கள் திரட்டிகிட்டே வந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு சப்பாத்தி வந்து தானாகவே ரொட்டேட் ஆகிறது தெரியுதா ஸோ இந்த மாதிரி திருப்பி திருப்பி போட்டு நீங்கள் திரட்டினீங்க அப்படின்னா ஸோ சப்பாத்தி வந்து நல்லா வந்து அழகாக உங்களுக்கு வந்து ரவுண்டாக வரும் பாருங்கள் எந்த அளவுக்கு ரவுண்டாக வந்திருக்கு அப்படின்னு சொல்லிட்டு இதுக்கு வந்து மாவு வந்து பார்த்திங்கன்னா வந்து ரொம்ப பிசு பிசு அந்த மாதிரி இருக்கக்கூடாது தண்ணியாக ஸோ இந்த அளவுக்கு நல்லா சாஃப்டாக இருந்துச்சுன்னா தான் உங்களுக்கு வந்து சப்பாத்தி வந்து அழகாக வந்து நீங்கள் அந்த மாதிரி ரைட் சைடில் வச்சு இது பண்ணும்போது அழகாக ரொட்டேட் ஆகி உங்களுக்கு வந்து ரவுண்டான சப்பாத்தி வரும் நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் நெக்ஸ்ட்டு டிப் நம்பர் த்ரீ சப்பாத்தி வந்து நல்ல லேயர் லேயராக வர்றதுக்கான டிப் தான் இது ஸோ நிறைய பேருக்கு வந்து லேயர் லேயராக சப்பாத்தி எப்படி பண்ணுறதுன்னு தெரியாது ஸோ இதுக்கு வந்து இந்த நார்மல் நம்ம ரவுண்டாக சப்பாத்தி திரட்டிட்டு அதில் வந்து ஆயில் அப்ளை பண்ணிக்கோங்க ஸோ எவ்வளோ ஆயில் வேணுமோ அந்தளவுக்கு நல்ல ஆயில் அப்ளை பண்ணிங்க அப்படின்னா தான் அது வந்து நல்ல லேயர் லேயராக வரும் உங்களுக்கு நெக்ஸ்ட் வந்து இது இந்த மாதிரி ஃபோல்ட் பண்ணிக்கோங்க ஸோ எனக்கு வந்து இன்றைக்கி வந்து ஒரு ட்ரையாங்கிள் ஷேப்பில் வேணும் ஸோ அதனால் வந்து நான் இந்த மாதிரி ஃபோல்ட் பண்ணுறேன் இதுக்கு மேலேயும் வந்து அந்த ஃபோல்ட் பண்ணதுக்கு மேலேயும் வந்து ஆயில் வந்து நல்லா அப்ளை பண்ணிக்கோங்க உங்களுக்கு வந்து ஸ்கொயராக வேணும் அதாவது சப்பாத்தி வந்து ட்ரையாங்களாக வேண்டாம் ஸ்கொயராக வேணும்னா இந்த மாதிரி வந்து ஃபோல்ட் பண்ணி ஆயில் அப்ளை பண்ணி ஃபோல்ட் பண்ணணும் ஸோ எனக்கு இன்றைக்கி ட்ரையாங்கிள் ஷேப்பில் வேணும் அப்படின்றதுனால இந்த மாதிரி ஆயில் அப்ளை பண்ணிவிட்டு க்ளோஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமேட்டு இதை வந்து நல்லா வந்து சப்பாத்தி தேய்க்கிற மாதிரி தேய்ச்சிடுங்க ஸோ இந்த மாதிரி நல்லா தேய்ச்சி விட்டுருங்க ஸோ இந்த மாதிரி தேய்க்கும் போது உங்களுக்கு வந்து நல்ல லேயர் லேயராக வந்து சப்பாத்தி கிடைக்கும் இப்போ பாருங்கள் நான் ரெண்டு ஷேப்லையுமே வந்து சப்பாத்தி ரெடி பண்ணியிருக்கேன் ஸோ எப்படி லேயர் லேயராக இருக்குதுன்னு பாருங்கள் ஸோ இந்த மாதிரி வந்து நீங்கள் வந்து மட்டன் குழம்பு சிக்கன் குழம்புலாம் வைக்கிறீங்க அப்படின்னா இந்த மாதிரி லேயர் லேயராக சப்பாத்தி பண்ணி சாப்பிடும்போது கிட்டத்தட்ட பரோட்டா மாதிரி இருக்கும் உங்களுக்கு அதோடய டேஸ்ட்டு ஸோ ட்ரை பண்ணி பாருங்கள் நெக்ஸ்ட் ஸ்டெப் நம்பர் ஃபோர் உங்கள்கிட்ட இந்த சப்பாத்தி திரட்டுறது உடனில் இருந்துச்சு அப்படின்னா கண்டிப்பாக வந்து நீங்கள் அதை என்னதான் வாஷ் பண்ணி வச்சாலும் ஒரு மாதிரி அது மேலே வந்து லைட்டாக ஃபங்கஸ் வந்து ஃபார்ம் ஆகும் ஸோ அந்த மாதிரி ஃபார்ம் ஆகாமல் இருக்கிறதுக்காக இதுக்கு மேலே வந்து கொஞ்சமாக குக்கிங் ஆயில் நம்ம யூஸ் பண்ணுற எந்த குக்கிங் ஆயிலாக இருந்தாலும் பரவாயில்ல அதை வந்து ஃபுல்லாக வந்து நல்லா தேய்ச்சி விட்டுருங்க இந்த மாதிரி ரெண்டுத்துலேயுமே வந்து ஆயில் அப்ளை பண்ணிக்கோங்க அந்த ரோலிங் பின் அப்புறம் அந்த ரோல் பண்ணுற அந்த இது ரெண்டுத்துலையுமே வந்து நீங்கள் இந்த மாதிரி ஆயில் அப்ளை பண்ணிட்டு நல்லா தேய்ச்சி விட்டுட்டீங்கன்னா நீங்கள் நெக்ஸ்ட் டைம் சப்பாத்தி சுடுற வரைக்கும் உங்களுக்கு அதில் வந்து ஃபங்கஸ் அப்படிங்கிறது ஃபைனல் டிப் டிப் நம்பர் ஃபைவ் மேபி இது நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கும் ஸோ நம்ம வீட்டில் வந்து சென்னா சப்பாத்திக்கு பண்ணும்போது அந்த தொக்கு வந்து தண்ணியாக இருக்கும் ஸோ அதுக்கு என்ன பண்ணலாம் அப்படின்னா இது பண்ணுறதுக்கு மூக்கடலை வேக வைப்போம் இல்லை அந்த மூக்கடலேருந்து கொஞ்சூண்டு வந்து வேக வச்ச உடனே எடுத்து வச்சுக்கோங்க அதை இந்த மாதிரி மிக்சி ஜாரில் போட்டு லைட்டாக வந்து நல்ல நல்லா குரக்குறை அந்த மாதிரி அரைச்சிக்கோங்க இல்லை மையை கூட அரைச்சிக்கோங்க அது உங்கள் தான் ஸோ எனக்கு வந்து குரக்குறைன்னு இருந்தால் பிடிக்கும் ஸோ இந்த மாதிரி அரைச்சி அந்த தொக்கில் வந்து நம்ம சேர்த்துட்டோம் அப்படின்னா அந்த தொக்கு வந்து நல்ல திக்காகிடும் உங்களுக்கு நல்ல வந்து ஒரு திக் கிரேவி மாதிரி கிடைக்கும் ஸோ உங்களுக்கு இன்னும் கொஞ்சம் வாட்டர் ஆட் பண்ணோன்னா அந்த கன்சிஸ்டன்சிக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க இந்த டிப்பெல்லாம் யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சானு கமெண்ட்டில் சொல்லுங்கள் தேங்க் யூ Thank you for watching for more videos subscribe to my channel and click the bell icon for future notification